60 mm piece paper ஒரு அடிக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க பைப்போட டயாமீட்டர் வந்து அந்த டயாமீட்டருக்கு ரவுண்ட் ஷேப்ல பிளாஸ்டிக் டப்பா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பிளாஸ்டிக் ஷீட் பைப்புல ஃப்ரீயா போறான்னு பாருங்க कट पनी எடுத்த அந்த பிளாஸ்டிக் ஷீட்ல மூணு இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க லாஸ்டா சென்ட்ரல்லயும் மார்க் பண்ணி எடுத்துருங்க மார்க் பண்ண இடத்துல கம்பி ஹீட் பண்ணி ஓட்டைய போடுங்க मार्क पड़ा नम्बर हीट पड़ी ओटपोट मुड़चाचे अंत प्लास्टिक शीट पीस पाइप मेल वे अोल्स के ना मार्क पड़ी पीस पाइप मार्क पड़ अड्डे मुना पड़ मारे कमी हीट पड़ी ओट पटर इीसी पाइप नम्बर हीट पड़ी ओट पोटाचे வீட்ல இருக்க ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க உங்ககிட்ட பெரிய ரப்பர் பேண்ட் இருந்தா அதே யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட சின்ன ரப்பர் பேண்ட் தான் இருக்கு சின்ன ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணீங்கனா நான் பண்ற மெத்தட்ல டைப் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு இது மாதிரி மூணு ரப்பர் பேண்ட் தேவைப்படும் இப்போ அந்த ஹோல்ஸ் பண்ண பீஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த ரப்பர் பேண்டை அந்த பீஸ் பேப்புல இன்செர்ட் பண்ணிருங்க ரப்பர் பேண்டை பீஸ் பேப்புக்கு அவுட்வர்ட்ஸா இன்செர்ட் பண்ணுங்க வீடியோல காமிக்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறம் வீடியோல காமிக்கிற இந்த மெத்தட்ல டைப் பண்ணிருங்க இதே மெத்தட் யூஸ் பண்ணி மத்த ஹோல்ஸ்லயும் டைப் பண்ணிருங்க பெரிய ரப்பர் பேண்ட் யூஸ் பண்றதோட சின்ன ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணலாம் ஏன்னு கேட்டிங்களா பெரிய ரப்பர் பேண்டோட சின்ன ரப்பர் பேண்ட் நல்லா எலாஸ்டிக்கா இருக்கும் பெரிய ரப்பர் பேண்டோட சின்ன ரப்பர் பேண்டுக்கு தான் எலாஸ்டிசிட்டி அதிகம் சோ நீங்க எது உங்களுக்கு பெட்டரா இருக்குமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மூணு ஹோல்ஸ்லயும் டைப் பண்ணியாச்சு இது நல்லா வர்க் ஆகுது அதே மாதிரி நல்லா எலாஸ்டிக்காவும் இருக்கு டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரப்பர் பேண்டோட இன்னொரு எண்டை அந்த பிளாஸ்டிக் ஷீட்ல இன்செர்ட் பண்ணிருங்க இன்செர்ட் பண்ணும்போது அதை அப்வர்ட்ஸா இன்செர்ட் பண்ணுங்க நீங்க எப்படி வேணா இன்செர்ட் பண்ணலாம் ஆனா ஷீட் வந்து அப்வர்ட்ஸா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த மூணு ஹோல்ஸ்ல இன்செர்ட் பண்ணியாச்சு. ஒரு ஹீட்டர் கே ஸ்ட்ராங்கான த்ரெட் எடுத்துக்கோங்க. அந்த மூணு ரப்பர் பேண்டே சேர்த்து டைப் பண்ணிருங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா Subscribe பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். एक्स्ट्रा वर्ग थ्रेड कट पनी एडुत्तरलाम नाला टाइप पनिकोंगा अप्पोधान अदु इरुक्कुम्पोधु वेलिये वराधु इन्नोरु थ्रेड एडुत्तुकोंगा अदु सेंट्रा इरुक्कुर होल्ल इन्सर्ट पनी टाइप पनिरुंगा டைப் பண்ணும்போது நல்லா டைப் பண்ணிருங்க நம்ம அந்த த்ரெட் வெளிய இழுக்கும்போது அந்த ஹோல் வெளிய வெளிய வர அளவுக்கு நல்லா டைட்டா டைப் பண்ணிருங்க
டை பண்ணதுக்கப்புறம் த்ரெட்டோட இன்னொரு எண்டை அந்த பைப்புக்குள்ளே விட்டு அந்த பக்கமாக இழுத்துருங்க. பைப்போட இன்னொரு எண்ணில் நாலு ஹோல்ஸ் போட்டுருங்க. அந்த ஹோல்ஸில் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிடலாம். ஸ்க்ரூ வச்சு எதுக்கு டைட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாஸ்டிக் பிளேட் இழுக்கும் போது அந்த ஸ்க்ரூவில் வந்து கரெக்டாக உட்காரும். அப்படி உட்காந்தால் தான் நம்ம பேப்பர் கொட்டினா பேப்பர் வெளியே கொட்டாது. அதே மாதிரி நம்ம இழுத்து விடும் போதும் பேப்பர் நல்லாவே வெளியே வரும் ஃபோர்ஸாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஹோல்ஸ்லேயும் ஸ்க்ரூ வச்சு இன்சர்ட் பண்ணியாச்சு. வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், நம்ம இழுக்கும் போது அந்த பிளேட் வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரூவில் உட்காருது. உங்ககிட்ட இருக்க நியூஸ் பேப்பர் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருங்க. நியூஸ் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் கிஃப்ட் பேப்பர் அண்ட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். கிஃப்ட் பேப்பர் யூஸ் பண்ணும்போது பார்க்கவே இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய பேப்பர் யூஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, கொஞ்சமாக போட்டால் கூட அது நல்லாவே ஒர்க் ஆகும். நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா அது ஸ்டக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஸோ கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க பேப்பரை. கட் பண்ண பேப்பரை பாட்டி பேப்பரில் லோட் பண்ணிடுங்க. ஒரு பாட்டி பாப்பர் கடையில் வாங்கினா 30 ரூபா வரும். இதை நீங்கள் வீட்டிலேயே செஞ்சுட்டா லைஃப் டைம் ஃபுல்லாக ஏதாச்சும் பர்த்டே பார்ட்டி வந்துச்சுன்னா நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம்.